வாலிபால் விளையாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷெட்ரு ட்ராப் போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெட்ரு எப்படிலாம் ட்ராப் போடலான்றதை பார்க்க போகிறோம். ஷெட்ரு வந்து ஏன் ட்ராப் போடணும்னா, இப்போ நம்ம ஆறு பேர் ரொட்டேஷன் மேட்ச் விளாண்டிங்கன்னா ஷெட்ருக்கு ஒரு பிளாக் கம்பல்சரியாக ஏறுவாங்க. அப்படி ஏறுறப்போ உங்களுக்கு அட்டாக இருக்கோ இல்லை பிளாக் இருக்கோ நல்லா ஓப்பன் கிடைக்கும். இல்லை ஸ்டாண்டிங் மேட்ச் நம்ம விளாட்றோன்னா கம்பல்சரி ஷெட்ரு வந்து ட்ராப் போட்டால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து செக் பண்ணினே இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கும் வந்து அட்டகருக்கோ இல்லை ஆல் ரவுண்டருக்கோ எல்லாருக்குமே ஓப்பன் கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஷெட்ரு எப்படி ட்ராப் போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபிங்கரில் ட்ராப்பு ஷெட்ரு இப்போ ட்ராப் போடுறப்ப ரெண்டு கையும் மேலே தூக்கி தாங்க ட்ராப் போடணும். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பந்தை மேலே பிடிச்சி ஜம்ப் பண்ணால் தான் உங்கள் கையில் பந்தை அமுக்க முடியும். இப்போ அமுக்கிற பந்து எப்படி அமுகணும்னு பாருங்கள். பாருங்க, இப்போ இருக்கிற பந்து மேலே ஜம்ப் பண்ணி பிடிச்சோடனே இந்த கைக்கு இறங்கி இதை அமுகணும். அந்த கையை நல்லா பாரு, இந்த கையை வந்து இப்படி பிடிச்சி அப்படி அமுகிறப்ப பண்ணிட்டு அப்போ அந்த வகை அந்த மாதிரி அம்முகணும். ரெண்டு கை நேராக இருந்து அந்த கையில் வந்து அம்முகணும் நம்ம. அப்போ தான் அந்த ட்ராப்பு கரெக்டாக விழும். ரெண்டாவதாக இப்போ நம்மளுக்கு சென்ட்ரு பிளாக்கு நம்ம பிளாக் ஏறுறாங்க. பின்னாடி வந்து போர்வோம்ல லிப்ரோ விளாட்ல சென்ட்ரு பிளாக் சரி செடிக்கிறாங்க. இப்போ ரொட்டேஷன் விளாட்றப்ப அப்படின்னா நீங்கள் பிளாக் ஏறும்போது பந்தை எந்த அளவுக்கு மேலே ரீச் பிடிக்கலாம் அந்த அளவுக்கு பிடிச்சி இங்கே பாருங்க, இந்த ரேஞ்சிலே பந்தை பிடிச்சி இப்போ இந்த பந்தை ட்ராப் போட வேண்டியது தான். திரும்பி ஒரே கையில் தான், ஒரு கை கீழே இறக்கினு ஒரு கையில் தள்ளணும். ரெண்டு கையில் தள்ளினீங்கன்னா ஃபவுல் ஆகிடும். அதனால் ஒரே கையில் தான் பந்தை தள்ளணும் ட்ராப் போடுறதுக்கு. ஃபிங்கர் ட்ராப்பு நம்ம ஜம்ப் பண்ணி போடுற மாதிரி ஃபேக் காட்டு ஃபிங்கரில் போகிறதுங்க. அது எப்படின்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரி ட்ராப் போகிறது நம்ம எதிர்ற மாதிரி அவங்களுக்கு நம்மளுக்கு எதிர்ற மாதிரி தெரியும். நம்ம பந்து போடுற மாதிரி ஆனால் நம்ம எதிர மாட்டோம். லைட்டாக ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி அதே பந்து தூக்கி ட்ராப் நம்ம போடணும் சிக்னலில். அது எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ எப்படி ட்ராப் அமுகிறீங்களோ செட்ரு எந்த அளவுக்கு ட்ராப் அமுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அட்டாக் இருக்கோ பிளாக் இருக்கோ ஓப்பன் கிடைக்கும். அதையும் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம செட்ரு இங்கே நின்று நம்ம ட்ராப் போடுறப்ப பஸ்பாஸ் வர்றப்ப ட்ராப் போடுறப்போ நம்மளுக்கு இந்த அட்டகர் வந்து பிளாக் நிற்பாங்க. அவங்க வந்து நம்மளை செக் பண்ணால் மட்டும் மீதி ரெண்டு பிளாக் இருப்பாங்க. அப்போ ஆல் ரவுண்டரும் ஓப்பன் கிடைக்கும். அட்டகரி யாருக்கு இருந்தாலும் சிங்கிள் பிளாக் கிடைக்கும். இப்போ அந்த டாப் எப்படி போகிறதுன்னு பாருங்கள். அது எப்படி அமுக்கிறதுன்னு பாருங்கள். அமுக்கும் போது எதிர்க்கிறவங்க நம்மளுக்கு பிளாக் ஏறுவாங்க. அதை மீறி எப்படி அமுக்கிறது எப்படி ட்ராப் போகிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். செட்ரு ட்ராப்பு எப்படி அமுக்கிறது எப்படி போகிறதுன்னு சொல்லியிருப்போம். இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குங்க. நீங்கள் விளாட்றப்ப செட்ரு ட்ராப் போட்டால் தான் உங்கள் டீமுக்கு ஓப்பன் கிடைக்கும், சிங்கிள் பிளாக் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக பாயிண்ட் எடுக்க வேண்டிய டைமில் செட்ரு கரெக்டாக ட்ராப் போட்டு பாயிண்ட் எடுக்கலாம்.
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.